தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் டிகிரி கோர்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அதாவது மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்குரிய கவுன்சிலிங் வந்து நமக்கு நடந்தது இயர்லியராக வந்து நமக்கு இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் கவுன்சிலிங் நடத்தியிருந்தாங்க ஆனால் வந்து புயல் புயல் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இதில் தடைபட்டு முப்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சுருந்தாங்க அந்த முப்பதாம் தேதியிலருந்து வரிசையாக நமக்கு இப்போ கவுன்சிலிங் வந்து ரீஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ரீஷெட்யூல் என்ன அப்படின்றது அதாவது ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த விடையில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து ஒன்றாவது இருந்து நமக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு டே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சுருந்தது இப்போ முப்பதாம் தேதி வந்து அதாவது மண்டேலேருந்து முப்பதாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து வரிசையாக ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அதாவது டிசம்பர் பத்து வரைக்கும் முப்பதுலேருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் வரிசையாக இருக்குது ஒரு ஒரு நாளுமே மூணு மூணு ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க ஒன்பது மணி பதினோரு மணி இரண்டு மணி அப்படின்னு சொல்லிவிட்டு திங்கட்கிழமை அதாவது முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லாமே வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் சேர்த்து தான் வந்து கவுன்சிலிங் நடக்குது ஒன்பது மணிக்கு ஜென்ரல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்க முடியும் அவங்களுடைய நீட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் ஒன்பது மணிக்கு பதினோரு மணிக்கு ஒன்று அதே போல் இரண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரேங்க்லேருந்து அறநூற்றி முப்பத்தெட்டு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் இரண்டு மணிக்கு அறுநூற்றி ஒன்பது ரேங்க்லேருந்து எழுநூற்றி ஐம்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய மார்க் வந்து அறுநூற்றி பதினாலருந்து அறநூற்றி பத்து அதாவது அறுநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி பத்துக்குள்ளே இருக்கிற மார்க் இருக்கிறவங்களும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிற இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து முப்பதாம் தேதி மண்டே அன்னைக்கு நீங்கள் கலந்துக்க முடியும் அதாவது ஒன்பது மணி பதினோரு மணி இரண்டு மணி ஸ்லாட்டில் வந்து மூணு ஸ்லாட்டில் கலந்துக்க முடியும் அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் நடக்குது டியூஸ்டேயில் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜென்ரல் ரேங்க்கில் இருந்து மொத்தமாக நான் சொல்கிறது வந்து இரண்டு மணியை சேர்த்து சொல்கிறேன் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜென்ரல் ரேங்க்குலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணு அதுக்குள்ளே ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்றாந்தேதி தேதி கலந்துக்கலாம் ஸோ இவங்களுடைய ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அறநூற்றி ஒன்பதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்குள்ளே மா மார்க்கு மதிப்பெண் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி கலந்துக்க முடியும் அதே போல் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி இப்போ இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் தேதி மட்டும் இல்லை அது வந்து சண்டே அப்படின்னு சொல்கிறதுனால திரும்ப ஏழாம் தேதி ஆரம்பிக்குது இந்த மாதிரி வரிசையாக நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து க எந்த ஒரு தடைமில்லாமல் கவுன்சிலிங் இந்த வரிசையாக நடந்து முடிக்க போகுது நமக்கு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து அந்த ரேங்க்கு கடைசி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க முடியும் இந்த கடைசி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு இல்லையா இது வந்து மார்க் வந்து நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கலாம் இது வந்து கடைசி நாள் அன்றைக்கி நமக்கு நடக்குது ஸோ இது இல்லாமல் இதுதான் வந்து அந்த ரேங்க்கோட ஷெடியூல் ஃபுல் டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக வரிசையை நம்ம சொல்ல முடியாது டீட்டெயில் மெயினானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜென்ரல் ரேங்க் அதில் இருந்து கடைசியாக வந்து ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்று ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே கம்பல்சரி வந்து கால் லெட்ரு வந்திருக்கும் ஸோ அந்த கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த டேட்டில் எந்த ஸ்லாட்டில் சொன்னாங்களோ அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கன் கம்பல்சரி அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க கவுன்சிலிங் நடக்கிற இடம் வந்து நேரு அவுட்டோர் ஸ்டேடியத்தில் நடக்குது இந்த இடத்துல நீங்கள் போய் கலந்துக்கணும் போகும்பொழுது என்னென்னலாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லா டீட்டெயிலுமே நமக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி அதே போல் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கால் லெட்டர் நீங்கள் அதில் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கால் லெட்ரு யாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் அனுப்ப மாட்டாங்க சப்போஸ் யாருக்கா கால் லெட்ரு வரலாம்னு கவலைப்படாதீங்க அந்த ரேங்க்குள்ளேயும் அந்த மார்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் போய் கரெக்டாக அந்த டைம்ல ஆன் டைமில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க முக்கியமாக ஒன் ஹவர் பிஃபோராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஏன்னா வந்து டிராவல் வந்து ட்ரா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறவங்களாம் வந்து முன்னாடி நாளோ அல்லது எவ்வளோ சீக்கிரமாக அவங்க உங்கள் யாராவது ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா அங்கே போய் தங்கி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே போல் டிடி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு டிடி எடுக்கணும் கவுன்சிலிங் டைமில் தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை பத்து அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு ஐநூறுவா எடுத்துகிட்டு போகணும் சர்ட்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு நீட்டுடைய யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க டென்த்து ஷீட் அண்ட் லெவன்த்து ஷீட் டுவெல்த்து ஷீட் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க போனஃபைட் சர்டிபிகேட் ஆறாவில் இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உண்டான சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க போல் டிசி கண்டிப்பாக இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னா ஃபீஸ் எக்ஸப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டு அவங்களோட ஸ்டடி சர்டிஃபிகேட் அவங்க வந்து அம்மாவோ அம்மாவாக இருந்தாலும் அப்பா இருந்தால் யாரோ ஒருத்தவங்களோட ஸ்டடி சர்டிஃபிகேட் இருக்கலாம் அது வந்து டிசி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு டுவெல்த் மார்க்ஷீட்டு அவங்க டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அது அதுக்குரிய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எது இருந்தாலும் கொடுக்கலாம் எதுவே படிக்கலைனா கூட நோ கிராஜுவேட் அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் அதே போல் பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அதே போல் ஐடென்டி கார்டு பேர்டி டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஐடி கார்டு அதாவது ட்ரைவிங் லைசன்ஸோ ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ எது எதுவெண்ணா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் லெட்ரு வந்து கையில் கொடுத்தா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் கவுன்சிலிங் வேறு எல்லாருக்குமே வந்து நமக்கு சீட் வந்து கிடச்சிரும் அப்படின்றது கேரண்டி கிடையாது அந்த டீட்டெயில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ஃபீஸ் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து அதாவது ஓசிபிசி பிசிஎம் எம்பிசியும் எல்லாருமே பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து டியூஷன் ஃபீஸு கூடவே ஐநூறு வந்து கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுரூவா வந்து கவுன்சிலிங் ஃபீஸும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா டியூஷன் ஃபீஸும் பே பண்ணணும் இது ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அதே போல் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐநூறுரூவா கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூபா வந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸு அதிலே வந்து பிடிஎஸ்க்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா ஐநூறுரூவா கவுன்சிலிங் ஃபீஸும் ப்ளஸ் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா டியூஷன் ஃபீஸும் பே பண்ணணும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி வந்து சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த பிடிஎஃப் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க மறக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறதுக்கு நம்முடைய தமிழ் சோதனைச் செயலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி